சிவபெருமானுக்கும் பார்வதிக்கு இடையில சண்டை. சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை. சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது அப்படின்னு சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து தன்னுடைய மனைவியை அப்படியே எரிச்சிருவார். மனைவி எரிஞ்சு செத்துருச்சுல, பேசாமல் சிவபெருமான் ஒரு தம்மை போட்டு ஈசி சேரில் படுத்திருக்க வேண்டியதானே. ருத்ர தாண்டவம் ஆடி ஏழு உலகங்களும் அப்படியே அசைய ஆரம்பிச்சிருச்சு. நிறுத்துங்கள், இதோ சக்தி வந்து விட்டால் அப்படின்னு திரும்ப தன்னுடைய மனைவி பார்வதியை கொண்டு வந்தோடனே அப்போ தான் சிவபெருமான் மூச்சு வாங்க டான்ஸை நிறுத்திட்டு, சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை உனக்கு நான் தருகிறேன் அப்படிம்பார். இதைத்தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, சக்தி இருந்தால் செய்யி இல்லாட்டி செவனேன்னு வீட்டில் இருறான் தான். தலைவர் வாசிக்கும் போது ஆளுநர் எப்படி உட்கார்ந்துருந்தார் பார்த்தீங்களா? நடா இந்த போடு போடுறாரு, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பரபரப்பாக உட்கார்ந்துருந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலேயே கோபமாக எழுந்து வெளியே போனார். அவர் வெளியே போகிறப்ப என் தலைவர் ஒரு லுக்கு கொடுத்து ஒரு ஸ்மைல் பண்ணார் பாருங்க. அந்த சிரிப்புக்கும் அந்த லுக்குக்கும் உண்மையிலே தந்தை பெரியாரியுடைய அந்த சுயமரியாதையும் தன்மானமும் என் தலைவருடைய அந்த கம்பீரமான சிரிப்பிலும் அந்த முகத்திலும் தெரிந்தது. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, எங்கள் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. இவ்வளவு பொருள்களை இங்க வரிசையை அடுக்கி வச்சிருக்காங்க. இவன் டிவியிலே ஒரு மணி நேரம் பேசுவானே, இவர் என்னைக்கு பேசி முடிக்க அந்த பொருள்லாம் நமக்கு கைக்கு வர அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். பேச்சு கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வராட்டியும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த பொருள்கள் தருவார்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்வதும் திமுகவினுடைய பழக்கம். இந்தியாவினுடைய தலைநகரம் என்னான்னு ஒரு வாத்தியார்கிட்ட கேட்டான், அனேமா இது கல்கத்தாவா டெல்லியான்னு ஞாபகம் இல்லைன்னா அவர் வாத்தியார் வேலைக்கு லாயக்கா. ஆனால் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அமைச்சராக இருக்கணும்னா அவர் உடல்நலத்தோடு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் மட்டும்தான். இந்த லைட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய லைட்டு. பெண்கள்லாம் என்னமோ பகலில் காலையில் 10 மணிக்கு உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளவு பிரைட்டான லைட் போட்டு ரொம்ப அருமையாக உட்காந்துருக்கார். உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வாரிசு துணிவு ரெண்டும் ஞாபகம் இருக்கு. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின், கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, எங்கள் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. எல்லாரும் வந்தோன்னு பேசுவாங்க, இவர் என்னடா வந்தோன்னு ஒரு 4 பாட்டை பாடுறாரு அப்படின்னு எல்லா சகோதரிகளும் இப்படியே பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவ்வளவு பொருள்களை இங்கே வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க. இவன் டிவியிலே ஒரு மணி நேரம் பேசுவானே, இவர் என்னைக்கு பேசி முடிக்க அந்த பொருள்லாம் நமக்கு கைக்கு வர
அப்படினு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் நினைச்சேன் ஆனா நீங்க கை தட்டறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் பேச்ச கேட்டுட்டு நம்ம இந்த பொருளை வாங்கிட்டு போலாம் பேச்ச கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்க இந்த கூட்டத்துக்கு வராட்டியும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த பொருட்கள் தருவார்கள் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்வதும் திமுகவினுடைய பழக்கம் அதனால சகோதரிகள்லாம் ரொம்ப நேரம் பேசுவார் போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துறாதீங்க காரணம் நீங்கள் ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கிறீங்க இந்த அருமையான நிகழ்ச்சி சென்னை தெற்கு மாவட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே பேராசிரியருக்காக தொடர்ந்து 100 கூட்டங்களை அறிவித்த ஒரே மாவட்டம் சென்னை தெற்கு மாவட்டம் மட்டும்தான் அதனுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவரிடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறையை நம் கழக தலைவர் தமிழக முதல்வர் ஏன் ஒப்படைச்சார்னா சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரமாக இருக்கணும் அவர் முதல்ல ஹெல்த்தாக இருக்கணும் சில பேர் அவங்க பார்க்குற வேலைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க டாக்டராக இருப்பார் 100 வியாதி இருக்கு அவருக்கு ஒரு டாக்டரை கூப்பிட்டான் வாங்க டாக்டர் ஐயா வர்றப்பா நீங்கள் எதுக்கு டாக்டர்னு கேட்டேன் நான் எல்லா வியாதிக்கும் பார்ப்பேன் ஆனால் நமக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அல்சர் இருக்குது ஒரு நாளைக்கு 15 மாத்திரை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் டாக்டர் வேலை பார்க்குறேன் இவர் டாக்டராக வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் இழந்த பழம் வைத்து பொழைச்சிக்கிறலாம் ஒரு டாக்டர் முதல்ல அவர் உடல்நலத்தோடு இருக்கணும் ஒரு போலீஸ்காரர் முதல்ல அவர் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவர் ஓடி திருடனை பிடிக்க முடியும் எங்கள் ஊரில் ஒரு போலீஸ்காரர் இருக்கார் 8 மாதம் இப்படி இருப்பார் பெல்ட்டை கட்டினார்னா இங்கே இருக்கான் இவ்வளோ பெரிய தொப்பை திருடனை ஓடி பிடிக்கணும்னா திருடன் 1.5 கிலோமீட்டர் போன பிறகு தான் இவர் பின்னாடி ஓடுவார் போலீஸ்காரனாக்கா அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கணும் எஸ் சார் அப்படின்னா அப்படி சல்லிட்டு அடித்தா கிச்சன் இருக்கணும் அதான் போலீஸ் வாத்தியாருக்கு நல்ல அறிவு இருக்கணும் இந்தியாவினுடைய தலைநகரம் என்னன்னு ஒரு வாத்தியார்கிட்ட கேட்டால் அநேகமா இது கல்கத்தாவா டெல்லியான்னு ஞாபகம் இல்லைன்னா அவர் வாத்தியார் வேலைக்கு லாயக்கா ஆனால் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அமைச்சராக இருக்கணும்னா அவர் உடல்நலத்தோடு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் மட்டும்தான் அவருடைய அந்த மாரத்தான் ஓட்டத்தை பார்த்துட்டு மற்ற மாநிலத்தினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள்லாம் இப்படி நம்மளும் இருக்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான துறையை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மடிப்பாக்கம் ரஞ்சித்குமார் ஒரு பெரிய மாநாடு மாதிரி இதை ஏற்பாடு பண்ணியிருக்கார் இந்த லைட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய லைட்டு பெண்கள்லாம் என்னமோ பகலில் காலையில் 10 மணிக்கு உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளவு பிரைட்டான லைட் போட்டு ரொம்ப அருமையாக உட்காந்துருக்கார் உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வாரிசு துணிவு ரெண்டும் ஞாபகம் இருக்கு என்னடா 2 படம் ரிலீஸ் ஆன படத்தை லியோனியன் சொல்லிகிட்டு இருக்காருன்னு யோசிக்காதீங்க நினைவில் வாழும் எங்களுடைய அருமை சகோதரர் செல்வம் அவர்களுடைய வாரிசு சமீனா செல்வம் இங்கே வந்து இந்த கழகத்தின் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த பணியை துணிச்சலாக செய்வதற்கு துணிவோடு ஒருவர் செய்ய வேண்டும் அதுதான் ரஞ்சித்குமார் வாரிசு வந்து சமீனா செல்வம் துணிவு வந்து ரஞ்சித்குமார் அதாவது பேரை லைட்டாக ஒட்டி வருது பாருங்கள் அஜித்குமார் மாதிரியே ரஞ்சித்குமார் இந்த ஏற்பாடு செய்ததுக்காக ரஞ்சித்குமாருக்கு எல்லோரும் ஒரு கரவொலி எழுப்பி அவரை பாராட்டணும் ஒவ்வொரு செயலாளரும் இப்படி இருந்தால் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருக்கு வேலையே இல்லை எங்கள் அருமை சகோதரர் சென்னை மாநகரத்தினுடைய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அற்புதமாக முழங்கிய பெருங்குடியார் என்று எங்களால் பாசத்தோடு அழைக்கப்படும் ரவிச்சந்திரன் யாரை பற்றியும் கவலையே பட மாட்டார் மனசில் என்ன தோணுதோ பிச்சிருவார் அப்படியே நீ பாட்டா ஓடா என்னடா
சொல்றதை கேளுற அடிமார் மேடனே பாக்குறது இல்ல மேடையாக இருந்தாலும் சாதாரண கீழ தரையில தொண்டர்களோடு பேசிக்கொண்டிருந்தாலும் மனதில் இருக்கக்கூடியதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரு ரொம்ப அற்புதமான பேச்சு அற்புதமாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய பெயரை நான் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் நேரம் அதிகமாக ஆகி கொண்டிருப்பதால் எல்லாருடைய பெயரையும் நான் வாசித்ததாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பேராசிரியர் பெருந்தகையினுடைய நூற்றாண்டு விழா ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய விழா இந்த கழகத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் தன்னை பற்றி சொன்ன அந்த அஞ்சு வாக்கியம் அந்த அஞ்சு வாக்கியம் தான் பேராசிரியர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது அவர் தன்னை பற்றி சொன்ன அந்த அஞ்சு வாக்கியம் என்ன தெரியுமா முதலில் நான் மனிதன் இரண்டாவது அன்பழகன் மூன்றாவது சுயமரியாதைக்காரன் நான்காவது கலைஞரின் தோழன் அப்படின்னு சொல்லி நான்காவது அண்ணாவின் தம்பி ஐந்தாவது கலைஞரின் தோழன் இதுதான் அவரை பற்றி சொன்ன அஞ்சு வாக்கியம் இன்னைக்கு ஆறாவது வாக்கியம் ஒன்று நான் சேர்க்கிறேன் அது என்னன்னா இன்றைய தமிழக முதல்வர் நம் தளபதியாருக்கு சிறந்த வழிகாட்டி நம் பேராசிரியர் அன்பழகன் தான் காரணம் என்ன அப்படின்னா நம்ம தலைவருடைய அந்த இமேஜ் இந்தியா முழுவதும் இன்னைக்கு எப்படி பில்டப் ஆயிடுச்சு தெரியுமா 9ஆம் தேதி சட்டமன்றத்திலே மேதகு ஆளுநர் அவர்கள் நம் அரசு தயாரித்து கொடுத்த அந்த அறிக்கையை படிக்காமல் அவர் இஷ்டத்துக்கு அதில் உல்டா பண்ணி அவராக இஷ்டத்துக்கு வாசித்தவுடன் அந்த எதிர்ப்பை 3 மணி நேரம் கழித்து பதிவு செய்யவில்லை 1 நாள் கழித்து பதிவு செய்யவில்லை அந்த இடத்திலேயே உடனே அறிக்கையை தயார் செய்து அந்த இடத்திலேயே எழுந்து நின்று தன் எதிர்ப்பை பதிவு செய்து அந்த ஆளுநருடைய முகத்தையும் நம்ம தலைவருடைய பேஸையும் நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்துருக்கணும் தலைவர் வாசிக்கும் போது ஆளுநர் எப்படி உட்கார்ந்துருந்தார் பார்த்தீங்களா நடா இந்த போடு போடுறாரு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பரபரப்பாக உட்கார்ந்துருந்தார் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலேயே கோபமாக எழுந்து வெளியே போனார் அவர் வெளியே போகிறப்ப என் தலைவர் ஒரு லுக்கு கொடுத்து ஒரு ஸ்மைல் பண்ணார் பாருங்க அந்த சிரிப்புக்கும் அந்த லுக்குக்கும் உண்மையிலே தந்தை பெரியாரியுடைய அந்த சுயமரியாதையும் தன்மானமும் என் தலைவருடைய அந்த கம்பீரமான சிரிப்பிலும் அந்த முகத்திலும் தெரிந்தது காரணம் என்னென்னா என் தலைவருக்கு அந்த சுயமரியாதை கற்றுக் கொடுத்தவர் பேராசிரியரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் அதனால தான் முதல்ல நான் ஒரு மனுஷன்பார் முதல்ல எல்லாம் மனுஷனாக இருக்க பழகுங்கம்பார் இன்னைக்கு மனிதன்னா என்ன மனிதனுங்கிறதுக்கு ஒரு பெரிய இலக்கணம்லாம் தேவையில்லை ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வண்டியிலேருந்து கீழே விழுந்துருவார் அந்த விழுந்தவரை எல்லாம் பார்த்துட்டு பேசாமல் போக மாட்டாங்க விழுந்தோடனே ஒரு 10 பேர் சுற்றி நின்று எந்திரிப்பா வண்டி ஒருத்தர் தூக்கி வைப்பான் அவரை கூட எடுத்து ஒருத்தர் அப்படி நிமித்தி உட்கார வைப்பான் தண்ணி பாட்டில் அப்படிமா தண்ணி பாட்டில் அப்படியே முகத்தில் தெளித்து அவனை வந்து எங்கே என்ன சாமி எங்கே போகிறீங்க வண்டி எங்கே இருக்குது மொபைல் ஃபோன் இருக்கா அடிபட்டுருச்சா என்ன ஏதுன்னு ஒரு 5 பேர் கேட்பான் பார்த்தீங்களா அந்த 5 பேர் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு பஸ்ஸு போயிருச்சுன்னா அந்த பஸ்ஸு திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாரும் என்னென்ன பண்ணுவான்னு பார்த்துருங்களா ஒரு பஸ்ஸு திடீர்னு இடையில் நின்றுச்சு ஒரு 5 பேர் அப்போ தான் உனக்கு யூரின் வரும் போயிடுவாங்க ஒரு முள்ளுச்செடிகிட்ட போய் அங்கே நான் நின்று பேசிக்கிட்டே இருப்பேன் பஸ்ஸு கரும்புது அதை பற்றி கவலையே பட மாட்டேன் இன்னொரு குரூப்பு சீரட்டை பற்ற வச்சுருவேன் என்னடா கவர்மெண்டில் வண்டி ஓட்டுறாங்க பாதியில் நின்றுச்சு மாப்பிள்ளை அப்படின்ட்டு தம்ம போட்டுக்கிட்டு இருப்பேன் இன்னொரு குரூப் என்ன செய்வான் தெரியுமா நேரம் அங்கிட்ட டீ கடை இருந்தால் டீ கடையில் போய் டீயை குடிச்சிக்கிட்டு இருப்பேன் இன்னொரு குரூப் என்ன செய்வான்னா பஸ்ஸிலேயே உட்காந்தே இருப்பேன் இறங்கவே மாட்டாங்க ஆனால் அந்த பஸ்ஸில் இருக்க ஒரு 10 பேர் தான் கண்டக்டர் டிரைவரோட பஸ்ஸுக்கு அடியில் போய் டயரை கலட்டுறதுக்கும் அந்த பஸ்ஸு திரும்ப பிறப்புறதுக்கும் உதவி செய்கிறவன் ஒரு 10 பேர் தான் இருப்பான் அந்த 10 பேர் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு பேர் தான் என் மனுஷன்
நேக்கி கார்ல போயிட்டு இருக்கான் திடீர்னு ஒரு கார் டோர் ஓபன் ஆயிருக்கு பின்னாடி பைக்ல வர்றவன் வந்து அந்த கார் டோர் தரங்கறத பார்த்துட்டு மத்தவன் எல்லாம் பேசாம போயிட்டு இருப்பான் ஒருத்தன் வேகமா அழுத்திட்டு போய் அந்த கார் டிரைவர்ட்ட இங்க இருந்து எடை கையிலே ஆக்சன்ல காட்டுவான் டோர் திறந்திருக்கு அப்படின்னா உடனே அவன் வண்டியை நிப்பாட்டி எவனோ டோர் திறந்து உளுந்து செத்துட்டு போறான் நமக்கு என்ன கவலைன்னு எவனாவது நினைக்கிறானா இன்னொரு மனிதனுக்கு வருகின்ற ஆபத்தை உணர்ந்து அவனுக்கு உதவி செய்கிறான் பார் அவனுக்கு பெயர் தான் மனிதன் அதனால தான் பேராசிரியர் முதல்ல நான் மனிதன்னார் ரெண்டாவது நான் அன்பழகன் மூணாவது நான் சுயமரியாதைக்காரன் நான்காவது அண்ணாவின் தம்பி ஐந்தாவது கலைஞரின் தோழன் ஆறாவது இன்றைய தமிழக முதல்வர் தளபதிக்கு வழிகாட்டி அதுக்கப்புறம் பேராசிரியர் தன்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னா நான் பெரியாரை தலைவராக சந்தித்தேன் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அண்ணாவை தலைவராக சந்தித்தேன் மீண்டும் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் கலைஞரை தொண்டராக சந்தித்தேன் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் இன்றைய முதல்வர் தளபதியை நான் குழந்தையாக சந்தித்தேன் அவரையும் எனக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டேன் சொன்னார் பார்த்தீங்களா இந்த பெருந்தன்மை உலகத்தில் வேற எந்த தலைவருக்கு வராது 44 ஆண்டுகள் பொதுச் செயலாளராக இரண்டாவது இடத்திலேயே இருந்தார் பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கல்யாணம் முடித்தவரா முடிக்காதவரான்னு ஏதாவது அடையாளம் தெரியுதா முடித்தாலும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்கேன் முடிக்காதவனும் அதே மாதிரி தான் முடித்த ஆளுக்கிட்ட கொஞ்சம் மொழி மட்டும் வித்தியாசமாக இருக்கேன் இந்த விடே இருப்பேன் நான் அப்படில் முடிஞ்சிருச்சா முடிஞ்சு எப்படா கண்டுபிடிச்ச முழிக்கிற மொழியிலேயே தெரியுது கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுதுன்னு ஆனால் பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவு அடையாளம் இருக்குன்னு தெரியுமா கல்யாணம் முடித்தவங்களுக்கு இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க அவங்க திருமணம் முடித்தந்தா சகோதரிலாம் வச்சுருக்காங்க நான் ஒரு அக்காட்ட கேட்டேன் எதுக்குக்கா இவ்வளோ பெரிய பொட்டு வைக்கிற அப்படின்னு ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த பழைய நம்ம அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு அக்காட்ட கேட்டேன் எதுக்குக்கா இவ்வளோ பெரிய பொட்டு கோட்டுக்கு நடுவில் வைக்கிறேன்னா அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு அதையும் வைக்கலைன்னா ரெண்டு பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வாரானுங்கப்பான் அவனுகள்ட்ட இருந்து தப்பிக்கிறது தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அப்படின்னு ஆனால் உண்மை அதுவல்ல ஒரு பெண் இரண்டு வகுடுக்கு நடுவில் அந்த பொட்டு வைக்கிறான்னா வலது பக்க வகுடு புகுந்த வீடு இடது பக்க வகுடு பிறந்த வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கும் மங்களத்தை தருவதற்காகத்தான் ஒரு பெண் அந்த வகுடுக்கிட்ட குங்குமம் பொட்டு வைக்கிறான்னா அதே மாதிரி நம்ம தமிழ் பெண்கள் கோயிலில் விபூதியோ குங்குமம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நெத்தியிலையும் இந்த இடத்துல குங்குமம் வச்சுட்டு அந்த கோயிலோட செவுத்து பக்கம் திரும்பி அந்த கழுத்தில் இருக்க தாலியை எடுத்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த தாலி மேலே இப்படி ஒட்ட வச்சு இப்படி கண்ணில் ஊற்றி நான் ஒரு அக்காட்ட கேட்டேன் எதுக்குக்கா அந்த தாலி மேலே குங்குமத்தை இந்த அமுக்க அமுக்கி ஒட்ட வைக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த அக்கா சொல்லுது அதில் அவர் இருக்கார் யார் அவங்க வீட்டுக்காரர் இருக்காரன் அந்த மஞ்சள் கயிற்றுல அவன் இத்த தண்டி இருக்கான் புளிமூட்டை ராமசாமி மாதிரி ஆனால் அவன் அந்த மஞ்சள் கயிற்றுல இருக்கான்னு நம்பி ஒரு பொட்டு வச்சு கன்னத்தில் ஒத்திக்குது பார்த்தீங்களா இதுதான் தமிழ் பண்பாடு அந்த இரண்டாவது நிலையில் பெண்கள் இருப்பதால் தான் அந்த பெண்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இன்னும் நமது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது நம் தமிழகத்தின் முதலமைச்சர் கூட ஆண்கள் கல்வி பயில்வதை விட பெண்கள் கல்வி பயில்வதற்கு காரணம் அதிக திட்டங்களை அவர் வகுத்திருக்கிறார் புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதி உதவி கொடுத்த ஒரே மாநிலம் நான் இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் நீ பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கலைஞர் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்த அந்த நட்பு இருக்கு பார்த்தீங்களா அடே அப்பா சொல்லுவார் பேராசிரியர் கலைஞருக்கும் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை எனக்கும் கலைஞரை விட்டால் வேறு யாரும் இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் கலைஞர் பேனா நான் மூடி பேனா தனித்து இயங்கும் மூடியை வைத்து எந்த பயனும் இல்லை
ஆனால் அந்த பேனாவை பாதுகாப்பதுதான் மூடியினுடைய வேலை. கலைஞர் என்ற பேனாவை பாதுகாக்கின்ற மூடியாக நான் இருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னார். சில பேர் ஒரு சின்ன பொறுப்பில் இருந்தால் அடுத்த பொறுப்புக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தால் ஏட்டையா வாகனேன் எப்படியாவது ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிறேன் அப்படிம்பார். கிளார்க்காக இருந்தால் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தால் அசிஸ்டன்ட் ஆகணும்னு நினைப்பான். அதே மாதிரி மாவட்ட துணைச் செயலாளராக இருந்தால் மாவட்ட செயலாளர் ஆகணும்னு ஆசைப்படுவான். கவுன்சிலராக இருந்தால் மண்டல குழு தலைவராக இருக்கணும்னு நம்ம எல்லாருடைய இயல்பு. ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலை வேலையை ரசித்து யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார். எனக்கு இன்னைக்கு கவுன்சிலர் பதவி கிடச்சிருக்கு. இந்த பொறுப்பை வச்சு நம்ம எப்படி இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யலாம் அப்படி நினச்சவர் தான் பேராசிரியர். ஒரு பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் டிரைவர் இருப்பாங்க. கண்டக்டரை கேட்டால் அவர் என்னென்னு சொல்கிறாரு, பிறந்தா ஒரு டிரைவராக பிறக்கணும்டா, கண்டக்டர் வேலை ஒரு வேலையா? ஏயா எனக்குன்னே பஸ்ஸில் வந்து சேர்றாங்க அப்படின்னா, ஏன் யார் வர்றா? காலையில் வண்டி எடுத்துகிட்டு கண்டக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஃபுல்லாக தண்ணியை போட்டு ஒருத்தன் பஸ்ஸில் ஏறினேன். கண்டக்டர், வானே எங்கே போகணும்? அதுக்காக குடியாரேன், கண்டுபிடி பார்ப்பேன் நான் எங்கே போகணும்னு. டேய், நீ எங்கே போகிறன்னு நான் எப்படா கண்டுபிடிக்க முடியும்? சம்பளம் வாங்குறீல, கண்டுபிடியா நான் எந்த ஊருக்கு போகணும்னு? கண்டக்டர் தலையை பிச்சுக்கிட்டார். அப்புறம் அவனை கூப்பிட்டு, ஐயா டிக்கெட் அடியான்னா சீட்டில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன். டிக்கெட்டா? பின்னாடி கண்ணாடி போட்டு எங்கள் மாமா உட்காந்துருக்கார், அவர் எடுப்பாருங்கிறேன். இவங்க மாமே இவனை கூட ராஜ போதையில் இருக்கான். அவனை கூப்பிட்டார் கண்டக்டர், டிக்கெட் எடுப்பா. எங்கள் மாப்பிள்ளை என்ன சொன்னார், பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவனை தானே கேட்க சொன்னார், நான் முன்னாடியிலடா கண்ணாடி போட்டிருக்கேன்னா. கண்டக்டர், நான் அந்த வேலையே பார்க்கலடா. டேய், நான் பேசாமல் ரோட்டில் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறேன்டா, ஏன்னா ஒரு நாளைக்கு இப்படி பத்து குடியாரன் வந்தேன், நான் எப்படா கண்டக்டர் வேலை பார்க்குறதுன்னு. டிரைவரு கண்டக்டர் நினைக்கிறாரு டிரைவராக இருக்கணும்னு. டிரைவரோட வேலை அது சாதாரண வேலையா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில். காலையில் அஞ்சு மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறார் ஒரு டிரைவர், சாமி கும்பிட்டு முருகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருத்தன் கையை காட்டி அந்த நேர் சீட்டு தனி சீட்டு ஒன்று இருக்கும்ல அதில் வந்து உட்காடுறேன். டிரைவர் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு, ஃபோன் வருது அவனுக்கு. ஹலோ, ஆ சொல்லுப்பா. எப்ப பஸ் மரத்தில் மோதி டிரைவர் அவுட்டா? டிரைவரை கூடியில் அள்ளிட்டு வர்றாங்களா? இந்த டிரைவருக்கு எப்படி இருக்கேன், அவனுக்கு கிளச்சு எது ஆக்சிலேட்டர் எதுன்னே மறந்து போச்சு. ஐயோ, இப்படி ஒரு நியூஸை கேட்டோம்டா காலையில் அப்படி நிப்பாட்டிட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் லீவை போட்டு இறங்கிட்டேன்ட்டு இறங்கிட்டேன். எந்த வேலையில் பிரச்சனை இல்லை. ஆனால் 44 ஆண்டுகள் நான் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல், கழகம்தான் எனக்கு வாழ்க்கை, கட்சிதான் எனக்கு எல்லாம் என்று வாழ்ந்த ஒரு தலைவர் இனமான பேராசிரியர். அதனால தான் திமுகவில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லாமல் நம் தங்க தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 100 பொதுக்கூட்டங்கள் மட்டுமல்ல, நிதித்துறை வளாகத்திற்கு பேராசிரியர் வளாகமும், நாங்கள் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் பேராசிரியர் நினைவு வளைவு என்றும் பேராசிரியருக்கு ஆளுயர வெண்கல சிலையையும் நிறுவி பேராசிரியருக்கு மாபெரும் புகழை சேர்த்து கொண்டிருப்பவர் நம் தமிழக முதல்வர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேராசிரியருக்கு எப்படிப்பட்ட ஒரு ரெண்டு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பேராசிரியருடைய அப்பா பேர் கல்யாண சுந்தரம். அவர் மாயவரத்தில் கதர்கடை வச்சுருக்கார். கதர்கடை வச்சிருக்காருன்னா காங்கிரஸ்காரராக இருக்கான். காந்தி படத்தை வச்சுட்டு கதர் வியாபாரம் பண்ணுறார். பேராசிரியர் 13 வயசு மாணவன். அவங்க அப்பாட்ட போய், ஏன்னா பேராசிரியருடைய உண்மையான பேர் ராமையா, அவருடைய பெயரை ராமையா என்ற பெயரை அன்பழகன் என்ற அழகான தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டு தனித்தமிழ் இயக்கத்திற்கு முதலிலே வித்திட்டவர் பேராசிரியர் அன்பழகன். அவங்க அப்பா பேர் கல்யாண சுந்தரம். பெத்த அப்பாவுக்கே பேர் வச்சவர் மகன் யார்? அன்பழகன். அவர் பேரை எப்படி அன்பழகன் மாற்றிக்கிட்டாரோ, அப்பா பேரை
கல்யாண சுந்தரம்ங்கிற பேரை மனவழகர் அப்படின்னு மாத்திட்டார். அவங்க அப்பா கதர் கடை வச்சுட்டு கதர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு, காந்தி படம் மாட்டியிருந்திருக்கு. அப்போ பேராசிரியர் வந்து பெரியார்கிட்ட வேலை பெரியாருடைய குடியரசு பத்திரிகையை அவங்க அப்பாட்ட கொடுத்து, இதையும் நீங்கள் கதரோடு சேர்த்து வியாபாரம் பண்ணுங்கன்ட்டு அந்த குடியரசு பத்திரிகையை கொடுத்து கொடுத்து கதரோடு சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் அவர். அப்புறம் கொடுத்துக்கிட்டு இருந்த பத்திரிகையை அவங்க அப்பா உட்காந்து ரெண்டு பக்கத்தை பரட்டி படிச்சிருக்காரு. காங்கிரஸ்காரராக இருந்த பேராசிரியருடைய அப்பா கொஞ்ச நாள் கழித்து காந்தி படத்துக்கு பக்கத்திலே பெரியார் படத்தை மாட்டிட்டார். தன்னுடைய அப்பாவையே தன்னுடைய கொள்கைக்கு மாற்றிய மகன் யார்னா பேராசிரியர் அன்பழகன். தன்னுடைய அப்பாவை மாற்றியிருக்கார். இதே மாதிரி தான் எம்ஜிஆரும் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞரும் கோயம்புத்தூரில் தங்கியிருக்காங்க ஒரு திரைப்பட கம்பெனியில். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார், கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் என்ன நினச்சிருக்காரு, காங்கிரஸை பற்றி பேசி 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 கலைஞரை காங்கிரஸ்காரரை மாற்றிடலாம்னு எம்ஜிஆர் விடிய விடிய உட்காந்து பேசியிருக்கார். காந்தி என்பவர் யார், நேரு என்பவர் யார், சுதந்திர போராட்டம் யார்கிட்ட, தலைவர்கிட்ட, தலைவர் திராவிட சிந்தனையை பற்றி எம்ஜிஆர்கிட்ட பேசியிருக்கார். ரெண்டு மாதம் கழித்து என்ன நடந்துச்சு தெரியுமா, கலைஞர் காங்கிரஸ்காரரை மாறல, எம்ஜிஆர் தான் திமுக காரராக மாறினார். அந்த அளவுக்கு எம்ஜிஆரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி தன் தந்தையை திராவிட சிந்தனையை நோக்கி கொண்டு வந்தவர் பேராசிரியர் அன்பழகன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி உறவை போல தான் பேராசிரியருக்கும் கலைஞருக்கும், ஒரு கணவன் மனைவிக்கும், மனைவி கலைஞர் கணவனுக்கும் எப்படி ஒருவர் ஒருவர் விசுவாசமாக இருந்து ஒரு குடும்பத்தை நடத்துகிறார்களோ அதுபோல கணவன் மனைவி போல அவர்களுடைய கொள்கையிலே நிலைத்திருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த குடும்பத்தை வழி நடத்தியவர் பேராசிரியர். காரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவபெருமான் பார்வதி ரெண்டு பேர்த்துக்கு இடையில் சண்டை வந்துடும். சண்டை வந்தோன்னா பார்வதி அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்கும், யார்கிட்ட, வீட்டுக்கார்கிட்ட. அத்தா நான் என் அப்பா நடத்தும் யாகத்திற்கு மதுரைக்கு சென்று வர வேண்டும், போய் வரவா. சிவபெருமான் போய் வான்னு சொல்ல மாட்டாங்க, போ அப்படிம்பார். போய் வா என்று சொல்லுங்கள், போ அப்படின்னு விரட்டி விட்டுருவார். இந்த அம்மா போய் தன்னுடைய அப்பாட்ட அவமானப்பட்டுட்டு திருப்பி அந்த பக்கம் இருந்து அவங்க அப்பாட்டிருந்து மதுரையிலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு பார்வதி திருப்பி சிவபெருமான்கிட்ட வருது. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கு இடையில் சண்டை, எங்கே வந்தாய், எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய் அப்படின்னு கேட்குறார். அத்தான் அப்படியெல்லாம் கோபப்படாதீர்கள், கோபப்பட்டால் என்ன செய்வாய் அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கு இடையில் சண்டை வந்து, சக்தி தான் பெரிது அப்படிங்க அந்த அம்மா, இவர் சிவன் தான் பெரிதும்பார். சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது அப்படின்னு சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து தன்னுடைய மனைவியை அப்படியே எரிச்சிருவார். மனைவி எரிஞ்சு செத்துருச்சுல, பேசாமல் சிவபெருமான் ஒரு தம்மை போட்டு ஈசி சேரில் படுத்திருக்க வேண்டியதானே. மனைவி தான் முடிஞ்சில்ல, ஜாலியாக இருக்கலாம்ல, இருக்க முடியல அவரால். உடனே மேலையும் கீழே ஆடி ருத்ர தாண்டவம் ஆடி ஏழு உலகங்கள் அப்படியே அசைய ஆரம்பிச்சிருச்சு. தேவர்கள் மூவர்கள்லாம் ஓடி வந்து, சிவபெருமானே உங்களுடைய நாட்டியத்தை நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், இதோ சக்தி வந்து விட்டால் அப்படின்னு திரும்ப தன்னுடைய மனைவி பார்வதியை கொண்டு வந்தோடனே அப்போ தான் சிவபெருமான் மூச்சு வாங்க டான்ஸை நிறுத்திட்டு, சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை உனக்கு நான் தருகிறேன் அப்படிம்பார். இதைத்தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, சக்தி இருந்தால் செய்ய இல்லாட்டி செவனேன்னு வீட்டில் இருறான் தான். மனைவி என்ற சக்தி எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறாளோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பத்திற்கு சக்தியாக இருந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு அரசியல் தலைவர் நம் இனமான பேராசிரியர். அந்த பேராசிரியருடைய நூற்றாண்டு விழாவிலே ரொம்ப அற்புதமாக
இந்த பகுதியிலே மடிப்பாக்கம் பகுதியில் இவ்வளவு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் நம் தோழர்களுக்கும் என்னுடைய அருமையான பகுதி கழகத்தின் செயலாளர் மடிப்பாக்கம் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் அருமை சகோதரியார் சமீனா செல்வம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அருமை துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களுக்கும் அருமை மாவட்ட கழகத்தின் செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்.